ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய உதாரணமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது. என்ன தான் நம்ம வந்து முயற்சி இருந்தாலும், என்ன தான் திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் வேகமாக இருந்தாலும், அந்த வேகத்தில் விவேகமாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நாளில் உணர வைக்கும். அதே சமயத்தில் கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான பலன் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு இடைப்பட்ட சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு மிகுதியாகும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை அதிகப்படுத்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பற்றும் பாசமும் மிகுதியாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு வாழ்த்து அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட அதில் வந்து நல்லவங்களுடைய வாழ்த்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு தருணங்களும் நல்ல சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே நல்ல நிலையிலிருந்து தன்னுடைய நிலையில் தாழ்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த தாழ்வை கூட உயர்வாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவமான திடீர் சிந்தனைகள் பளிர் உங்களுக்கு உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்றவங்களோட ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை. அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அஷ்டமாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அம்ச வலிமையோடு இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். அதே சமயத்தில் உடல் உழைப்பு அப்படிங்கிறத விட மனசில் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளும் உறுதியான தெளிவான செயல்பாடுகளும் உங்களை உயரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். அதே சமயத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து யாரெல்லாம் உங்களை ஏளனமாக நினச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்களை வந்து யதார்த்தமாக பெருமையாக பேசக்கூடிய ஆச்சரியமான சூழல்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அப்படிப்பட்ட நல்ல நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம் தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EX. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட சூழலில் கடந்த காலங்களில் நீங்கள் வந்து தாழ்வாக இருந்தால் கூட திடீர் உயர்வு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே நல்ல பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய அதாவது உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்கிற மாதிரி வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து அற்புதமான அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். பெற்றவங்கள் அதாவது பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய முயற்சி அதிகரிக்கும். ஒரு சில பிள்ளைகள் பெற்றவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அது அதே பிள்ளைகள் மூலமாக குடும்பத்திற்கு வருமானங்களும் வெகுமானங்களும் சேரக்கூடிய பிறந்தால் இந்த மாதிரி ஒரு புள்ள தான் பிறக்கணும்னு பெற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு பெருமையான ஒரு சூழல் அருமையாகவே அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய நாளாகவும், விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளை மதித்து வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்காதேவி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். ஜென்ம ராசி அதிபதி உங்களுக்கு ராசியாகவே இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகளை சந்திக்க முடியும். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ராசியான யோகமான சூழல்களை சந்திக்க முடியும். கண்ணாடி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட, கேட்டரிங் சம்பந்தப்பட்ட அதாவது சமையல் உணவு சம்பந்தப்பட்ட தயார்படுத்துகிறவங்க, சின்ன சின்ன உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவதற்கு, எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கிறதுக்கு, அல்லது எதிர்காலத்தில் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த மாதிரியான வழி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வந்து 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். வங்கி சம்பந்தப்பட்ட அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான ஒரு சூழல்களை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள், புதிய புதிய பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அல்லது பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால போட்டிகள் மூலமாகவே, எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். தனக்குத்தானே முன்னேறணுங்கிற எண்ணம் கம்மியாக இருந்தால் கூட மற்றவங்க பார்த்து நம்மளை வந்து தேவையில்லாத சீண்டல் அல்லது தேவையில்லாத கிண்டல் அல்லது தேவையில்லாத ஏளனை பெஞ்சு பேசினாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்காகவாவது நம்ம முன்னேறி காட்டணுங்கிற ஒரு எண்ணம், அந்த மாதிரியான ஒரு உத்வேகம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த எண்ணங்கள் வண்ணமயமாகவே நிறைவேறும். அதே சமயத்தில் சனி பகவானுடைய அதாவது ராசி அதிபருடைய ஆதிக்கம் பலமாகவே இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் தனக்கு நிகர் தானே அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியோடும், அதற்கு தகுந்த தெளிவோடும், அதற்கு தகுந்த ஒரு பெருமையோடும் வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகநாச்சி அம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டபிள்யூ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். பாக்கியஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயம் அப்படிங்கிறது, விரயம் அப்படிங்கிறது வேற, சுப விரயம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்படி வாங்கக்கூடிய அந்த அசையா சொத்துக்கள் கூட உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். குடும்பத்தில் தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணலட்சுமி. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம்.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இன்றைய நாளில் அன்பளிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்திக்க முடியும். நிறைய அன்பளிப்பு கிடைக்கக்கூடிய, நிறைய வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய, நிறைய பெருமையான உங்களை வாழ்த்தி பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் நிலையான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய அல்லது உத்தியோகம் பறிவோகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம். இருந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் என்னதான் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.